ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து மலேசியா டூர் போயிருந்தோம். அப்போயே கண்டிப்பாக இந்த முருகரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே போனதுலேருந்து நிறைய முருகர் கோயிலுக்கு போனோம், அம்மன் கோயிலுக்கு போனோம் எல்லாமே. ஆனால் இந்த கோயில் லேண்ட்மார்க் மாதிரி சொன்னாங்க, கண்டிப்பாக இங்கே பார்க்கணுன்ட்டு. நாங்கள் இதில் தண்ணீர் மலையும் பார்த்தோம், பத்துவீடும் பார்த்தோம். இது காரில் போகும்போது எடுத்த வீடியோ. ஃபுல்லாக அங்கே தண்ணீர் மலைக்கு போகிற வழியில் ஃபுல்லாகவே பந்தலாக இருந்தது, ரெண்டு பக்கமும் பந்தலாக இருந்தது. நாங்கள் இப்போது நடுவு நாட்டை கேட்டோம், என்னென்னா இது ஃபுல்லாக பந்தலாக போட்டுக்கோங்க அப்படின்ட்டு. இது எல்லாமே தைப்பூசத்துக்கான ஏற்பாடு தம்பி அப்படின்னாரு. என்னென்ன பண்ணுவோம், இந்த ரோட்டில் இப்போ நம்ம காரில் போகிறோம், அப்போ தைப்பூசப்போ காரில் கூட போக முடியாதுப்பா, ஃபுல்லாக பிளாக் பண்ணுருவாங்க. கோயில் மேலே அவ்வளோ கூட்டம் இருக்கும், ஒரு ஒரு படிக்கட்டுமே 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகும் நடந்து போகிறதுக்குன்ட்டு. நாங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரீயாக உட்காந்துட்டுருக்கோம். நாங்கள் போனது வந்து ஒரு 10 நாளுக்கு முன்னாடி, தைப்பூசம் 10 நாளுக்கு முன்னாடி போனோம், அதனால் ஃப்ரீயாக இருக்குது, நல்ல அருள் கிடச்சிது. படிக்கட்டு குறைஞ்சது ஒரு 700 படிக்கட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். 700 படிக்கட்டு ஏறி வந்தோம், கொஞ்சம் மூச்சு வாங்கிச்சு தான் இருந்தாலும் பரவாயில்ல, ஏறி வந்துட்டோம். கொஞ்ச நேரம் மூச்சு வாங்கிறதுக்காக நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் திருப்பி இன்னும் மேலே போனோம். ஃபஸ்ட்டு சின்ன கோயிலாக இருந்தது, அதுக்கு மேலே கோபுரம் இது இருக்குது பாருங்கள். உள்ளே போனோம், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. முருகரை பார்க்குறதுக்கும் சரி, அங்கேயும் சரிங்க, போனால் யாருன்னா ஒருத்தர் பிரசாதம் கொடுக்குறாங்க. நம்ம தமிழ் ஆளுங்க எங்கே இருந்தாலுமே அவ்வளோ இதுவாக பார்த்துக்கிறாங்க, சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க, அப்படி ஒரு பாசமாக அவங்க சொந்தக்காரங்க மாதிரி பார்த்துட்டாங்க நம்மளை. ராஜோண்ணா ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, நடுவண்ணா ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அவங்க சிஸ்டர் ஃபேமிலி, அவங்களாம் ஃபஸ்ட் வாட்டி தான் மீட் பண்ணுறோம். அவ்வளோ இதுவாக ஆசையாக வாங்கையா வாங்கையான்ட்டு அவ்வளோ இதுவாக நல்லா பார்த்துட்டாங்க எங்களை. நாங்கள் பால் குடம் எடுக்கணும்னு நினச்சோம், எங்களுக்கு அங்கே குடம் சரியாக கிடைக்கல. அப்போ அந்த டைமில் வந்து கடையெல்லாம் ஷிஃப்ட் பண்ணியிருந்தாங்க பார்க்கிங். நாங்கள் அந்த பிளாஸ்டிக் டப்பாலே அந்த 1 லிட்டர் பால் எடுத்து வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்தோம். அந்த ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப நெட்டாக இருக்குன்னு வாங்கல, அப்படி தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது ஏறும்போது மூச்சு தான் ரொம்ப வாங்கிச்சு. இருந்துன்னா தெரியுதுன்னா டெய்லியும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும், கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கணும். விட்டோன்னே எவ்வளோ மூச்சு வாங்குது பாருங்கள். உள்ளே போனோம், அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக. அந்த மலை மேலே மலைக்குள்ளே குடஞ்சி கோயில் செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்தது. கீழே முருகர் மேலே இன்னொரு படிக்கட்டு தெரியும் பாருங்கள், தமிழ் பாட்டு அதையும் காட்டுறேன். அந்த படிக்கட்டு ஏறி போனால் வள்ளி தேவனோட இருப்பார் முருகர். உள்ளே அவ்வளோ சூப்பராக கூலிங்காக இருங்க, அந்த மலை மேலே ஏறி போனதுக்கப்புறமேட்டு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. சாமி தரிசனமும் அடித்து பிடிச்சலாம் இல்லை, ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அதான் சொன்னாங்க, இப்போ ஃப்ரீயாக இருக்கும், இன்னும் 10 நாள் கழிச்சு வந்தீங்கன்னா நிற்க கூட நல்லா இருக்காது, அவ்வளோ இதுவாக இருக்கும். நாங்கள் உள்ளே காட்டுறாங்க பாருங்கள், அவங்கள பார்க்க போகிறோம். இது எல்லாமே மலை மேலேங்க, மலை மேலே மலைக்குள்ளே குடஞ்சிது, அது இருக்குது பாருங்கள் வள்ளி தேவனுக்கு மேலே. அந்த படிக்கட்டு ஏறி போகணும், இன்னும் அது போனால் தான் உள்ளே பாருங்கள், மலையை குடஞ்சி தான். நீங்களே பாருங்கள், நல்லா இருக்கா, எப்படி இருக்கு நீங்கள் தான் சொல்லணும், கமெண்டில் சொல்லுங்கள். இது நாங்கள் ஃபஸ்ட் வாட்டி தான் போனோம், வேந்து பார்க்குறதா எப்படின்னு சொல்ல வார்த்தை இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் அங்கே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. அந்த ரோட்லலாம் போனால் கூட ஒரு ஹார்ன் சத்தம் எதுவுமே கேட்கல, அவ்வளோ இது நல்லா இருந்துச்சு. வள்ளிதேவனுக்குள்ளேயும் பார்த்தோம், பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினச்சோம், அங்கே வந்து வேணாம்னாங்க. ஆனால் மற்ற எல்லா இடத்துலையுமே கர்ப்பகரத்தையும் ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணாங்க. பார்த்து ரிட்டன் கீழே இறங்கி வரும்போது சூப்பர் ஸ்டார் பாட்டு தான் ஓடிட்டுருக்கு ஃபுல்லாகவே அங்கே முருகர் கோயிலில். கீழே கடைங்களில் போட்டிருக்காங்க அவ்வளோ ஸ்பீக்கர் வச்சு. நாங்கள் போகும்போதே பாருங்கள், ஆவரேஜான கூட்டம் மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கெலாம் பயங்கரமாக இருந்திருக்கும் தைப்பூசம் அன்னைக்கு. அப்படியே பொறுமையாக படிக்கிட்டு இறங்கி வந்தோங்க. அப்படியே இறங்கி வரும்போதே பார்த்தோம் எவ்வளோ ஹைட்டில் இருக்கார் முருகர். அங்கேருந்து பார்த்தா என்னென்னலாம் தெரியுது, வியூ பாருங்கள், மலேசியா வியூவே தெரியுதுங்க ஃபுல்லாக டோட்டலாக. நிஜமாலே வேறு லெவலுங்க, அங்கே இருக்க மக்களும் சரி. ஆனால் அங்கே இருக்க தமிழ் மக்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க, மெஜாரிட்டியாகவே. கீழே வந்து அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஆனால் இங்கேயும் கொடுப்பாங்களா, நாங்கள் எதுவும் புதுசாக பார்த்தோம். நம்ம அண்ணன் போய் மோர் எடுத்து குடித்தாரு, எனக்கும் கொடுத்தாருங்க மோரை, பிரசாதமாக வாங்கினோம், வாங்கி அதெல்லாம் அசிங்கப்படலாங்க, வாங்கி சாப்பிட்டோம்.
மூணு பேருமே நம்ம மோகன் ப்ரோ தான் நம்மளை கூப்பிட்டு போயிருந்தார். நாங்கள் கர்ப்பகிரகத்தை ஃபோட்டோ எடுத்தோம்ல, அந்த ஃபோட்டோவும் உங்களுக்கு இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா தரிசனம் பண்ணிக்கங்க, எங்களால் முடிஞ்சது. அதுக்கப்புறம் சும்மா நாங்கள் ஸ்டில்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு முருகன் முருகரை விழுந்து பார்க்குற மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க. தைப்பூசம் அருமையாக போச்சுங்க மலேசியாவில்.